வல்லமைக்கு அளவே இல்லை. எல்லாவற்றையும் அவர் திருப்ப முடியும், எல்லாவற்றையும் சரி செய்ய முடியும், எல்லாவற்றையும் திரும்ப தர முடியும். அதாவது ஹோப்லெஸ்னஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை அவரிடத்துல இல்லை, நம்பிக்கையற்ற தன்மை அவரிடத்துல இல்லை. அவர் நம்பிக்கையின் உருவாகமா இருக்கிறார், இந்த நிலைமையிலும் நம்பிக்கை. அதனாலதான் அவர் சொல்றாரு, அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்லை, என்னால் முடியாத காரியம் ஒன்றுமே, நான் வந்து கர்த்தர். அப்படியே வசனம் இருக்கு, நான் கர்த்தர், என்னால் கூடாத காரியங்கள் ஒன்றுண்டோ அப்படின்னு கேட்கிறார். அவருடைய நம்முடைய வாழ்க்கையை வந்து ஆசீர்வாதங்களினாலும் நன்மைகளினாலும் நம்மை நிறைக்கிறார். சரி, இப்ப யோகுடைய வாழ்க்கையில எல்லாம் போயிடுச்சே, ஆனா இப்போ எப்படி வந்து அவர் வந்து நன்மையால் நிறைக்க போகிறார் அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஆனா தேவனுடைய பார்வையில அவர் போய்விட்டதாக அவர் நினைக்கவில்லை. நான் வந்து எல்லா இடத்துலயும் நோ நோ நோன்னு சொல்லிட்டாங்க, ஆனா அவருடைய நாட்களிலே அவருடைய நேரத்திலே அவருக்கு தெரியும் எங்க இருந்து வந்து இதுக்கு தேவையான நீர்களை நம்ம நீர் பலத்தை கொடுக்க வேண்டும் என்று அவருக்கு தெரியும். அதனால அவருடைய ப்ராவிடன்ஸ்ல யோபுடைய பிள்ளைங்க அவங்களோ அவரோட இருக்கிறாங்க. யோபுடைய எல்லா செல்வங்களும் அவர் கையில தான் இருக்கு, அவர் கையில வச்சிட்டு இருக்காரு. இப்போ எதுவுமே போல, எதுவுமே மறையவில்லை, எதுவுமே இழந்து போகவில்லை அவரை பொறுத்த வரைக்கும். அதை வந்து யோபுவுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. நம்ம வந்து அதை ரிகன்சைல் பண்றது ரொம்ப கஷ்டம். நம்ம என்ன நினைப்போம், எது இந்த உலகத்துல நிரந்தரம், எது நிரந்தரம்னா அவர் வல்லமையானவர், அதுதான் நிரந்தரம். மற்றதெல்லாம் வரும் போகும், என் துன்பங்கள் வரும் போயிடும். அவர் மட்டும் எப்பொழுதும் நீண்ட ஆயுள் உள்ளவராய், மகா வல்லமை உள்ளவராய், எல்லா நேரத்திலும் எல்லாவற்றையும் திருப்பி தரக்கூடியவராய், எல்லாவற்றையும் நமக்கு உதவி செய்கிறவராய், நம்மை ஆசீர்வதிக்கிறவராய், ஆசீர்வதித்து அசத்துகிறவராய், எல்லாமுமாய் உடையவராய் அவர் இருக்கிறார், இருந்து கொண்டிருக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்க. ஆண்டவரை வந்து இயேசு கிறிஸ்துவை கைது பண்ணுவதற்காக வராங்க. கைது பண்ண வரும்போது இங்க அவங்க இயேசுவை கைது பண்ண வருகிறார்கள் என்று சொல்லும் போது ஐயம் அப்படின்னு அவர் சொல்றாரு, ஒரு வார்த்தை, நான் தான் அது அப்படின்றாரு. அந்த வார்த்தைகளை கேட்டு அதை கேட்டவர்கள் எல்லாம் விழுந்தார்கள்னு போட்டிருக்கு. அந்த அந்த பவர், ஐயம் தட் கிரேட் ஐயம் இல்லையா, அந்த பவர், அதை அந்த வார்த்தை ஐயம் அப்படின்னு சொன்னதை பார்த்து விழுந்தார்கள் அப்படின்னு போட்டிருக்கு. அவரை கைது பண்ண வேண்டிய வீரர்கள் விழுந்து கிடந்தார்கள் அப்படின்னு போட்டிருக்கு. அதே மாதிரி மோசே வந்து உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவரு உடனே மோசே நீங்க பார்வோன் இடத்துல சொன்னா நான் என்ன சொல்றது, நீங்க யாருன்னு கேட்பாங்களே அப்படின்னா, ஐ எம் த டைம் அப்படின்னு சொல்றாரு, இருக்கிறவராய் இருக்கிறேன் அவர் அனுப்பினார் என்று சொல்ல அப்படின்னு சொல்ற. அந்த வார்த்தைகள் வந்து ஒரு பயங்கரமான வார்த்தைகள். ஆண்டவரை பார்த்து நீங்க யார் அப்படின்னு நம்ம கேட்டா அப்படிதான் பதில் வரும், ஐயம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்வார். எங்களை மிகவும் அன்பாய் நேசிக்கின்ற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக நிதிக்கிறோம் சுவாமி. உங்களுடைய இரக்கங்கள் எங்களோடு கூட இருக்கட்டும் அப்பா. ஆண்டவரே கிருபை செய்யுங்க, உங்களுடைய கிருபை எங்களோடு கூட இருந்ததுனாலே ஆண்டவரே ராஜா சுவாமி நாங்கள் இம்மட்டுமாய் நாங்கள் நடந்து வந்தோம் சுவாமி. உங்களுடைய வசனத்தை தொடர்ந்து கேட்கும்படியாய் எங்களுக்கு நீர் தருணத்தை கொடுத்திருக்கிறீர். அந்த தருணத்திற்காக நன்றி சுவாமி. உண்மை எங்களுக்கு வெளிப்படுத்தும் இயேசுவின் நாமத்திலே கிற்க நல்லதாகவே. நாம வந்து யோபுவுடைய புத்தகத்தை நாம் வாசித்து கொண்டு இருக்கிறோம். யோபுவுடைய புத்தகம் வந்து மிகவும் எல்லா மனிதர்களாலையும் கடவுளை நேசிக்கிறவங்க, கடவுளுடைய அன்புக்குள்ளாய் வருகிறவர்கள் கூட இந்த புத்தகத்தை வந்து கொஞ்சம் பயத்தோடு அணுகுவார்கள். இந்த பயத்தோடு அணுகுவதற்கு காரணம் என்னன்னா, தேவனை உத்தமமாய் தேடுகிற ஒரு மனிதர்களுக்கு கூட இந்த மாதிரியான ஒரு பயங்கரங்கள் நடக்கிறது என்பதுதான். வேற எங்கேயும் இவ்வளவு பயங்கரங்கள் நடப்பதாக சொல்லப்படவில்லை, இந்த இடத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதனால கொஞ்சம் பயப்படுவாங்க. ஆனால் இந்த பயத்தின் நடுவிலே ஒரு மெசேஜ் நமக்கு கிடைச்சிருக்கு.
என்ன மெசேஜ் அப்படின்னா, என்னை கண்ணோக்கி பார்க்கிறவர், இந்த நான் சொன்னேன் இல்லையா ஆகாருடைய அந்த வார்த்தைகள், என்னை நோக்கி பார்க்கிறவர் எல்லாம் அவருக்கு தெரியும். என்னை யாராவது இன்சல்ட் பண்ணா அவருக்கு தெரியும், யாராவது என்னை சப்போர்ட் பண்ணா அவருக்கு தெரியும். அது அது தெரிஞ்சு அவர் ரியாக்ட் பண்ணுகிறவரா இருக்கார், அதுக்கு எல்லாவற்றுக்கும் பதில் அளிக்கிறவரா இருக்கிறார். இது வந்து இந்த எக்ஸ்ட்ரீம் ஒரு மோசமான சிச்சுவேஷனுக்கு போனாலும் அந்த சிச்சுவேஷன்லயும் அவருடைய கண்கள் யோபுவை காண்கிறது. இப்போ தாவீதுடைய சங்கீதங்கள் எல்லாம் சில சங்கீதங்கள் நீங்க பார்க்கும்போது, எனக்கு அறிமுகமானவர்கள் என்னை விட்டு தூர போனார்கள் அப்படின்னு சொல்லி வசனங்கள் இருக்கு. நல்லா தெரிஞ்சவங்க, ஆனா நான் எதிர்க்க வரேன்னு சொன்ன உடனே இவர் எதையாவது நம்ம இடத்தில் கேட்டு விடுவாரோ என்று சொல்லி அவர்கள் நம்மை விட்டு விலகி போவதை நம்ம வந்து பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு மோசமான நாட்கள் இருக்கும்போது விலகி போயிடுவாங்க. என்னத்துக்கு இவர் வேற பிரச்சனையில இருக்காரு, இவர் பிரச்சனையை எடுத்து நம்ம தலையில கொண்டு போய் போட்டுருவாரு அப்படின்னு சொல்லி நம்மை விட்டு விலகுபவர்களா. ஏன்னா சக்சஸ் அப்படி கிடையாது. நம்ம வந்து சக்சஸா இருக்கும்போது நம்ம ஒரு பெரிய அவார்டோ இல்ல ரொம்ப எஸ்டாப்ளிஷ்டா நம்ம இருந்தோம்னு வச்சுக்கிடுங்க, அப்போ என்ன பண்றாங்கன்னா சும்மா போறவங்க கூட வந்து நம்மளோட பேசுவாங்க, எப்படி இருக்கீங்க, இந்த மாதிரி ஒரு அவார்டு வந்ததாமே உங்களுக்கு, ரொம்ப சந்தோஷம் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. இதே நம்ம வேதனையில் இருப்போம் என்றால் அவர்கள் வந்து விலகி ஓடி போயிடுவாங்க. யோபுவே அந்த மாதிரி எல்லாம் சொல்றான், இந்த மாதிரி எல்லாரும் போறாங்க, எல்லாரும் என்னை பார்த்து நகைக்கிறார்கள், எல்லாரும் வந்து இவன் இப்படி ஆயிட்டானே இப்படி இருந்தானே அப்படி சொல்லி எல்லாரும் ரொம்ப கேவலமா என்னை பேசுகிறார்கள், இப்படி எல்லாம் வந்து அவனும் சொல்றான். ஆனா ஒரே ஒரு காரியம், தேவன் வந்து இந்த மாதிரியான நாட்களிலே ரொம்பவும் யோபுவை கண்ணோக்கி பார்க்கிறார், நெருக்கமாய் இருக்கிறார். அதுதான் வந்து நம்ம இதுல இருந்து வர மெசேஜ். எல்லாம் விலகி போயிடுறாங்க, எல்லாரும் ஹர்ட் பண்றாங்க, எல்லாரும் வேதனைப்படுத்துகிறார்கள். ஆனால் இதெல்லாம் நடக்கும்போது தேவன் மிக்க அருகாமையிலே வந்து அவனோடு கூட இருக்கிறார், அவனுடைய முகத்தை அவனுடைய வார்த்தைகளை கவனித்துக் கொண்டிருக்கிறார். இந்த அளவிற்கு வந்து அந்த அன்பு, அவருடைய அன்பு வந்து வெளிப்படுத்திருக்கிறது. ஏன்னா எப்பவுமே நம்ம ஊருக்கு யாராவது ஒருத்தர், என்னுடைய சூப்பர்வைசர்ஸ் என்னிடத்துல அடிக்கடி இப்படி சொல்லுவார்கள், இமெயில் பண்ணும்போது யாராவது உனக்கு வந்து ஒரு 20 லைன்ல இமெயில் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஒரு லைன்ல எஸ் நோ அப்படின்னு போடுறது ரொம்ப ரூட் அப்படின்னு சொல்லுவார். ரொம்ப சீனியரா இருக்கலாம் அவங்க, இல்ல ஜூனியரா இருக்கலாம். ரொம்ப சீனியரா இருந்தாலும் நீ ஹர்ட் ஆக போற, உனக்கு கோவப்படுவாங்க. ஏன்னா அவங்க பாட்டு வந்து ஒரு பெரிய எக்ஸ்பிளனேஷன் சொல்லியிருப்பாங்க, இதுதான் நான் இப்படி பண்றேன். உடனே நீ வந்து எஸ் இந்த வெறும் 3 ஆங்கில எழுத்துக்கள் மட்டும் போட்டுட்டீங்கன்னா அவங்களுக்கு பயங்கர கோபம் வரும் அப்படின்னு சொல்லுவார். அப்ப நான் கேட்பேன், எதுக்காக இப்படி சொல்றீங்க, அவரு இதுதானே தேவை அவங்களுக்கு, எஸ் ஆர் நோன்னு தான் கேக்குறாங்க, அத நான் எஸ்ன்னு சொன்னா என்ன தப்பு அப்படின்னா அவங்க அப்படி சொல்ல மாட்டாங்க. அவங்க வந்து அவ்வளவு கேர் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் உனக்கு இமெயில் எழுதுறதுக்கு நேரம் செலவு பண்றாங்க. அப்ப அந்த இமெயில நீ ஒழுங்கா படிக்கணும், அதை படிக்கிறதுக்கே வந்து உனக்கு கிட்டத்தட்ட 1-5 நிமிஷம் ஆகும். அதப்புறம் நீ வந்து யோசிக்கணும் அவங்க என்ன எழுதியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. சரி, அவங்க என்ன எழுதியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு மினிமம் ஒரு 5-6 லைன், அவங்க 15 லைன் எழுதியிருந்தா ஒரு 5-6 லைன்ல உன்னுடைய நிலைமை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தேங்க்யூ வெரி மச், எஸ் ஐ அக்ரின்னு போட்டீங்கன்னா அவங்களுக்கும் சந்தோஷம். ஹியூமன் இன்டராக்ஷன் தானே, நம்ம வெளிப்படுத்துகிறோம் நம்மை. நாம வந்து எந்த அளவுக்கு அவர்களுடைய வார்த்தைகள், அவர்களுடைய நேரத்தை நாம் மதிக்கிறோம் என்பதை நம்மளுடைய இமெயில் மூலமா பதில் சொல்றோம். எவ்வளவோ பேசுகிறான், ஏன் அப்படி சொல்றேன், தேவன் அதை கவனித்து கேட்கிறார் என்று சொல்லி ஏன் அப்படி சொல்றேன்னா, அவரு இமெயில் மாதிரின்னு வச்சுக்கிடுங்களேன், யோபு பக்கம் பக்கமா இமெயில் அனுப்புறான், இப்படி ஆச்சு நான் இவ்வளவு வேதனை இப்படி எல்லாம் சொல்றான். அவர் அவன் எந்த அளவிற்கு கேள்விகளை கேட்கிறானோ, எந்த அளவிற்கு விலாவரியாய் பேசுகிறானோ, அதே அளவுக்கு எல்லா டீட்டெயில்ஸோட அவனோடு பேசுகிறான். அப்படின்னா
எவ்வளவு அற்புதமான ஒரு தேவன் பாருங்க. தேவன் வந்து எல்லாவற்றையும் ரொம்ப விலாவரியாய், ரொம்ப கேர்ஃபுல்லா, ரொம்ப நுணுக்கங்களோடு அவர் வந்து பதில் சொல்றார். இப்போ நான் வந்து உங்ககிட்ட ஒவ்வொரு யார் யார் முன் வந்து பதில் சொல்ல போறீங்களோ சொல்லலாம், உங்ககிட்ட நான் ஒரு வார்த்தைகள் கேட்க போறேன். என்ன பதில் தேவன் இடத்துல இருந்து நீங்க எதிர்பார்க்கறீங்க? அவர் என்ன சொல்ல போறாரு? ஒவ்வொருவரா சொல்லலாமே என்ன பதில். எப்ப நம்ம நிச்சயமா பதில்களை வந்து தியானிக்க போகிறோம். நீங்க சொல்லுங்க என்ன சொல்ல போறார், என்ன சொல்ல போறாருன்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? என்ன மாதிரி பதில் நமக்கு கொடுத்தா நம்மளுடைய மைண்ட் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும்னு ஆண்டவர் தெரியும் சார். சில நேரங்களில் அது பதில் வந்து எஸ்ஸா இருக்கும், சில நேரங்களில் அவருடைய பதில் நோவா இருக்கலாம், சில நேரங்களில் அவருடைய பதில் வெயிட். இல்ல இந்த இடத்துல என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க? ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி, அப்புறம் வந்து தேவன் முன்னாடி, நான் வந்து உத்தமன், எனக்கு இடத்துல எந்த அப்பழுக்கற்றவன், எனக்கு இதெல்லாம் வந்து வருவதற்கு எனக்கு தகுதி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டான். இட் வில் பி லைக் ஒரு கவுன்சிலிங் மாதிரி இருக்கும் சார், தேற்றுவதாக இருக்கும். ஒண்ணு கிடைக்கலனாலும் சரி, அது நம்ம முக்கியமா நம்ம கிறிஸ்டியன் லைஃப்ல ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல வந்து ஒரு வேத வசனத்தை வந்து அதை ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்கும். சங்கீதத்திலயோ ஒரு தோல்வியான ஒரு நிலைமையில அப்படி சொல்லுவோம், ஒரு தேற்றுற மாதிரி இருக்கும். ஒரு பாட்டு இருக்கு இல்லைங்களா, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும், அது மாதிரி ஒரு ஒரு தேற்றக்கூடிய ஒரு வசனங்களா இருக்கும் ஆண்டவர் நம்ம தேற்ற அந்த ஒரு கவுன்சிலிங் நம்ம கிட்ட இருக்கும் ஆண்டவர். சரி சரி, அப்படிதான் நீங்க நினைக்கிறீங்க இல்லையா? ஆனா அந்த மாதிரி இல்ல, வேற மாதிரி தேவன் வந்து இதை அப்ரோச் பண்றாரு. அதுதான் நீங்க பார்க்க போறீங்க. அதனால நான் ஒண்ணு உங்களை முதல்லயே நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிடுறேன், சரியா? சரி, இந்த உலகம், அதாவது நம்ம இப்படி நினைக்கிறோம், நம்ம வந்து நம்ம ஆண்டவரை அறிந்திருக்கிறோம் இல்லையா? தேவன் கடினமான பாதைகளுக்குள்ளாய் நம்மை நடத்தும் போது தன்னுடைய வல்லமையை இன்னும் அதிகமாக நமக்கு காட்டுகிறார் அப்படின்னு சொல்லி நான் நினைப்பேன். எவ்வளவு கடினமாய் நம்முடைய வாழ்க்கையிலே வேதனைகள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, நெருக்கங்கள் வரும்போது, அந்த அளவுக்கு நம்மை வந்து பாதுகாத்து, நம்மை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி அவருடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையிலே பிரகாசிக்கிறதா இருக்கிறது. ஜெபிக்கும் போது எங்களுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு காரியத்தை வந்து ரொம்ப நாட்களுக்கு முன்பாய் நடந்த சென்னையிலே கோடம்பாக்கத்திலே என்னுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு காரியத்தை ஆண்டவருக்கு ஞாபகப்படுத்தவில்லை, அவருக்கு எல்லாம் தெரியும். எனக்கு ஞாபகப்படுத்துவதற்காக அவருடைய ஜபத்திலே நான் நீ கொண்டு வந்து சொன்னேன், அதை நான் நினைவு கூர்ந்தேன். என்னுடைய வீட்டுக்கு வந்து நாங்க மாடி கட்டினோம். அந்த மாடி வந்து ஞாயிறு பள்ளி நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்னும் கடவுளுடைய கிருபையிலே நாங்கள் அங்கிருந்து 16 வருடத்துக்கு முன்பாக வந்துட்டோம். இன்னும் அந்த 16 வருடமும் அவர் ஒரு வாரம் இல்லாமல் அந்த பள்ளி நடந்து கொண்டே இருக்கிறது தேவனுடைய கிருபையினாலே. நாங்க இதை விட்டுட்டு இங்க உள்ள வரும்போது அதுல கிட்டத்தட்ட 90 பிள்ளைங்க வந்திருப்பாங்க, அதை விட அதிகமா இப்ப வராங்க. கடவுளுடைய கிருபையினாலே எத்தனையோ பேரு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. அந்த தேவன் யார் யாரெல்லாம் அது மூலமா ஏற்றுக்கொண்டாங்களோ சின்ன பிள்ளைங்க, அவங்க எல்லாம் வந்து ஸ்கூல் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ. எவ்வளவு அற்புதம் பாருங்க. அப்போ அதை வந்து நாங்க கட்டுவதற்காக நாங்க எங்கிட்ட இருந்த சொற்ப பணத்திலே நாங்க கட்டி அந்த மேல தளம் போட்டுட்டோம். அது மேல ஒரு இது போடணும், ஒரு ஷெட்டு போடணும், அந்த மாதிரி பிளானு போட்டுட்டோம். நாங்க தளம் போட்டுட்டோம். அப்போ பயங்கர தண்ணீர் பஞ்சம் சென்னையிலே. தண்ணி வந்து கட்டுமானத்திற்கு லாரியில தான் வாங்கி போடணும். நான் ஒரு விசுவாசத்துல நான் என்ன செஞ்சிட்டேன், சரி நீங்க வந்து மேல தளம் போட்டுடுங்க, கான்கிரீட் போட்டுடுங்க, நான் எப்படியாவது வந்து அந்த அதை செட் பண்றதுக்கு தண்ணீரை வந்து நான் வாங்கி அந்த மாடியிலே நான் நிரப்பி விடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த கான்ட்ராக்டர்கிட்ட சொல்லிட்டு அவரும் நான் சொன்னேன்னுட்டு எப்படியாவது இவர் வாங்கி தண்ணி ஊத்திட போறாரு, நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போட்டுட்டார். போட்டுட்டு நான் காலையிலிருந்து பாக்கெட்ல, அந்த காலத்துலாம் வந்து செக் எல்லாம் கிடையாது, கேஷ் தான் கொடுத்து எடுத்துட்டு வரணும், தண்ணியை எடுத்துட்டு வரணும். கை ரெண்டு பாக்கெட்லயும் அந்த பணத்தை எண்ணி வச்சுட்டு ஒவ்வொரு இடமாய் போயிட்டு இருக்கேன்.
தண்ணி எல்லாம் எங்கெல்லாம் விற்கிறாங்கன்னா லாரியில தான் தண்ணி எடுத்துட்டு வரணும். வறட்சியான நாட்களில் சென்னையில இப்ப எப்படி இருக்குன்னு தெரியாது. அப்போ ஒவ்வொரு இடமாய் நான் போகிறேன், எல்லா இடத்துலயும் இல்ல இல்ல இல்லன்னுட்டு சொல்றாங்க. லஞ்ச் டைம் வந்துடுச்சு, ஈவினிங் வந்துடுச்சு, பயம் வந்துடுச்சு எனக்கு. தண்ணியே இல்லாம செட்டே ஆகாது. நம்ம டெக்னாலஜி அப்படின்னா முழுக்க முழுக்க தண்ணீர்ல தான் அது செட் ஆகும். அது ஏன்னா ரொம்ப நாள் அந்த பாத்தி கட்டி அந்த பாத்தியில தண்ணீர் வச்சிட்டு இருப்பாங்க மேல் கான்கிரீட்ல. உங்களுக்கு எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்குமோ இல்லையோ. பின்னாடி எல்லாம் போன பிறகு லீக் ஆச்சு, இதெல்லாம் என்ன பண்றது எல்லாம் இதெல்லாம் யோசித்து கொண்டே இருக்கிறேன். அப்புறம் எல்லாம் நைட்டு 9 மணி ஆயிடுச்சு, இனிமேல் வாய்ப்பே இல்லை அப்படின்ன உடனே நானும் மேல பாத்தி எல்லாம் ரெடியா கட்டி வச்சுட்டு அவங்க போயிட்டாங்க. நான் எப்படியாவது தண்ணியை கொண்டு வந்த உடனே நான் வந்து இதெல்லாம் போட்டு பைப்ல போட்டு எல்லாத்தையும் இருப்பேன், அதுக்கெல்லாம் அரேஞ்ச் எல்லாம் பண்ணிட்டு போயிட்டாங்க அவங்க. 9 மணி இருக்கும், நான் வெறும் கையோடு வீட்டிற்கு வந்தேன். என் மனைவி வந்து நான் தண்ணீரோடு வருவேன் என்று பார்த்தால் வெறும் கையோடு வந்தேன். அப்போ நாங்க ரெண்டு பேரும் என்ன செய்தோம், என் மனைவியின் கரத்தை பிடித்து கொண்டு ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி நான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே உம்மால எல்லாம் கூடும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். 5 நிமிஷம் கூட இருக்காது, நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது எங்கிருந்தோ மேகங்கள் சூழ்ந்தது. நான் ஜெபம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள பயங்கர அடர் மழை பொழிந்து அந்த மேல ததும்பி 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 வானத்திலிருந்து யாரோ ஹோஸ் போட்டு அந்த 1500 ஸ்கொயர் ஃபீட் நாங்க கட்டின இடத்திற்கு யாரோ வானிலிருந்து ஹோஸ் போட்டு தண்ணீர்கள் தழும்பும்படியாய் தேவன் அந்த ஜெபத்தை கேட்டு அன்றைக்கு எங்களுடைய அலைச்சல்களை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை எங்களுடைய வாழ்க்கையிலே மறுபடியுமாய் நிரூபித்தார். சோ எல்லா இடங்களிலும் இல்லை 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 என்று சொல்வதினாலே இல்லை என்ற வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே இருப்பதில்லை. ஏன்னா சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும், அவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவு படாதபடிக்கு அவருடைய நம்முடைய வாழ்க்கையை வந்து ஆசீர்வாதங்களினாலும் நன்மைகளினாலும் நம்மை நிறைக்கிறார். சரி, இப்ப யோகுடைய வாழ்க்கையில எல்லாம் போயிடுச்சே, ஆனா இப்போ எப்படி வந்து அவர் வந்து நன்மையால் நிறைக்க போகிறார் அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஆனா தேவனுடைய பார்வையில அவர் போய்விட்டதாக அவர் நினைக்கவில்லை. நான் வந்து எல்லா இடத்துலயும் நோ நோ நோன்னு சொல்லிட்டாங்க, ஆனா அவருடைய நாட்களிலே அவருடைய நேரத்திலே அவருக்கு தெரியும் எங்க இருந்து வந்து இதுக்கு தேவையான நீர்களை நம்ம நீர் பலத்தை கொடுக்க வேண்டும் என்று அவருக்கு தெரியும். அதனால அவருடைய ப்ராவிடன்ஸ்ல யோகுடைய பிள்ளைங்க அவங்களோ அவரோட இருக்கிறாங்க. யோகுடைய எல்லா செல்வங்களும் அவர் கையில தான் இருக்கு, அவர் கையில வச்சிட்டு இருக்காரு. இப்போ எதுவுமே போல, எதுவுமே மறையவில்லை, எதுவுமே இழந்து போகவில்லை அவரை பொறுத்த வரைக்கும். அதை வந்து யோபுவுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. நம்ம வந்து அதை ரிகன்சைல் பண்றது ரொம்ப கஷ்டம். நம்ம என்ன நினைப்போம், என்ன இருந்தாலும் எதுக்காக ஒருத்தர் வந்து இவ்வளவு வேதனைகளுக்குள்ளாய் போயிட்டு அதுக்கப்புறம் தேவனுடைய வல்லமையை பார்க்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். பட் நமக்கு வந்து அந்த அளவுக்கு புரியக்கூடிய ஒரு நெஞ்சம் இதயம் நமக்கு வருவதில்ல. நம்ம வந்து சாதாரண மனிதர்கள். ஆனா நம்முடைய வாழ்க்கையில வேதனை வேதனை கஷ்டம் குறைவுகள் நம்ம நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்கிறது இல்லை. எல்லா இடத்துலயும் நம்ம போகும்போது இல்லை 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 என்று சொல்லி நம்ம வந்து திருப்பி அனுப்புகிறார்கள். அப்போ நம்ம நினைக்கிறோம், ஏன் நம்ம இந்த மாதிரி கடினமான பாதையில் நாம போனோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா தேவனை பொறுத்த வரைக்கும் அவர் மகா வல்லமை உள்ளவராய் இருக்கிறதுனாலே நம்மளுடைய அலைச்சல்களை அவர் உணர்ந்து இருக்கிறார், அதுக்கு சென்சிட்டிவா இருக்கிறாரு. ஆனா அந்த எல்லாவிட வேதனையான ஒரு நாட்களிலும் அவர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்ப்பது என்னன்னா, எந்த கடினமான நாட்களிலும் தன்னை நோக்கி தன்னுடைய பிள்ளைகள் பார்க்க வேண்டும். அவர் அந்த பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் பெரியவர். அதாவது இது எப்படி இருக்கு பாருங்க, வானத்தின் பலகணிகளை திறந்து நான் உன்னை ஆசீர்வதியாமல் இருப்பேனோ என்று சொல்லி நீங்கள் சோதித்து பாருங்கள் அப்படின்னு சொல்றார். யூ கேன் செக், நான் வந்து உங்களை கைவிட்டுடுவேனா, உங்களுக்கு இல்லாம போய் விடுவேனா, எல்லாத்தையும் மூடிட்டு வேதனையோடு தொங்கும் முகத்தோடு
என்னால் முடியவில்லை என்று சொல்லி அடைத்து விட்டு போய்விட நான் அனுமதிப்பேனா அப்படின்னு கேட்கிற மாதிரி இருக்கும். அப்படிதான் கேட்கிறாரு அவர். நம்ம இன்றைக்கு வந்து ஒரு 20 வசனங்கள் யாராவது ஒருவர் வாசிங்க ஆண்டவருடைய பதில். யோபுவின் புத்தகம் 38 அதிகாரம் 1-20 வசனங்கள் யாராவது 10 வசனங்கள் வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் பெருங்காட்டிலிருந்து யோபுக்கு உத்தரவாக, அறிவில்லாத வார்த்தைகளினால் ஆலோசனை அந்தகாரப்படுத்துகிற இவன் யார்? இப்போதும் புருஷனை போல் இடை கட்டிக்கொள், நான் உன்னை கேட்பேன், நீ எனக்கு உத்தரவு சொல்லு. நான் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய்? நீ அறிவாளியானால் அதை அறிவி. அதற்கு அளவு குறித்தவர் யார்? அதன் மேல் நூல் போட்டவர் யார்? இதை நீ அறிந்திருந்தால் சொல்லு. அதன் ஆதாரங்கள் எதன் மேல் போடப்பட்டது? அதன் கோடிக்கல்லை வைத்தவர் யார்? அப்பொழுது விடியற்காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி, தேவ புத்திரர் எல்லாரும் கெம்பிரித்தார்களே, கற்பத்திலிருந்து உதிக்கிறது போல் சமுத்திரம் புரண்டு வந்த போது அதை கதவுகளால் அடைத்தவர் யார்? மேகத்தை அதற்கு வஸ்திரமாகவும் இருளை அதற்கு புடவையாகவும் நான் உடுத்தின போதும் நான் அதற்கு எல்லையை குறித்து அதற்கு தாழ்பால்களையும் கதவுகளையும் போட்டு, இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே, உன் அலைகளில் பெருமை இங்கே அடங்க கடவுது என்று நான் சொல்லுகிற போதும் நீ எங்கே இருந்தாய்? துஷ்டர்கள் பூமியில் இருந்து உதறி போடப்படும்படிக்கு அதன் கடையாந்திரங்களை பிடிக்கும் பொருட்டு உன் ஜீவ காலத்தில் எப்போதாவது நீ விடிய காலத்துக்கு கட்டளை கொடுத்து அருணோதயத்துக்கு அதன் இடத்தை காண்பித்ததுண்டோ? பூமி முத்திரையிடப்பட்ட களிமண் போல் வேறே ரூபம் கொள்ளும், சகலமும் வஸ்திரமும் தரித்திருக்கிறது போல் காணப்படும். துன்மார்க்கரின் ஒளி அவர்களை விட்டு எடுபடும், மேட்டுமையான புயம் முறிக்கப்படும். நீ சமுத்திரத்தின் அடித்தளங்கள் மட்டும் புகுந்து ஆழத்தின் அடியில் உலாவினது உண்டோ? மரண வாசல்கள் உனக்கு திறந்தது உண்டோ? மரண இருளின் வாசல்களை நீ பார்த்ததுண்டோ? நீ பூமியின் விசாலங்களை ஆராய்ந்து அறிந்ததுண்டோ? இவைகளெல்லாம் நீ அறிந்திருந்தால் சொல். வெளிச்சம் வாசமாயிருக்கும் இடத்துக்கு வழி எங்கே? இருள் குடிக்கொண்டிருக்கும் ஸ்தானம் எங்கே? அதன் எல்லையை இன்னதென்று உனக்கு தெரியுமோ? அதன் வீட்டுக்கு போகிற பாதையை அறிந்திருக்கிறாயோ? இப்போ யோபுவுடைய கேள்விகள்லாம் என்ன, அவனுடைய வேதனைகள் எல்லாம் என்ன? எனக்கு ஏன் இப்படி நடந்தது? நான் இவ்வளவு வேதனைப்படுறேனே, நான் துடி துடித்து கொண்டிருக்கிறேனே, எனக்கு ஏன் இப்படி நடந்தது? இதுதான் தேவன் என்னை இப்படி எல்லாம் பண்ணிட்டாரு, அவருடைய அனுமதி இல்லாம இதெல்லாம் நடக்காது, அவர் எல்லாவற்றிற்கும் அனுமதி கொடுத்தார், இப்படியெல்லாம் அவன் வந்து சொல்றான் இல்லையா. ஆண்டவர் வந்து, நம்ம என்ன, நீங்க எல்லாம் சொன்னீங்க, என்ன எதிர்பார்த்தீங்கன்னா ஆகாருடைய குரலை கேட்டார் இல்லையா. ஆகாரும் வந்து, ஆனா ஆகார் அவரை கம்ப்ளைண்ட் பண்ணல, அவ வந்து தான் சாக போறோம், பிள்ளை சாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு அழறா. அப்போ தேவன் பார்த்து ஆகாரே அப்படின்னு சொல்றாரு இல்லையா. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், யோபுவை பார்த்து யோபுவே அப்படின்னு சொல்லி ரொம்ப அன்பாய் மனுஷ ரூபம் எடுத்து அவனை வந்து கட்டி பிடித்து, நீ வருத்தப்படாதே, நீ வந்து உன்னுடைய உத்தமத்தை இந்த உலகம் அறிய வேண்டும் என்பதற்காக நான் இதை அனுமதித்தேன் அப்படின்னு சொல்லுவாரு நம்ம நினைக்கிறோம். பட் அப்படி சொல்லல அவர் வந்து யோபு நடத்துல, இந்த மாதிரி எல்லாம் பேசாத நீ அப்படின்ற. நீ ஏன் வந்து நாலேஜ் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுற நீ அப்படின்னு கேக்குறாரு. Who is this? அப்படின்றது வந்து ரொம்ப ஸ்ட்ராங் வேர்டு. ஸ்ட்ராங் வேர்டுனா அது வந்து அவனுக்கு அந்த, இப்போ ஆண்டவரை வந்து இயேசு கிறிஸ்துவை கைது பண்ணுவதற்காக வராங்க. கைது பண்ண வரும்போது இங்க அவங்க இயேசுவை கைது பண்ண வருகிறார்கள் என்று சொல்லும் போது ஐஎம் அப்படின்னு அவர் சொல்றாரு ஒரு வார்த்தை, நான் தான் அது அப்படின்றாரு. அந்த வார்த்தைகளை கேட்டு அதை கேட்டவர்கள் எல்லாம் விழுந்தார்கள்னு போட்டிருக்கு. அந்த அந்த பவர், ஐ எம் தட் கிரேட் ஐ எம் இல்லையா, அந்த பவர், அதை அந்த வார்த்தை ஐ எம் அப்படின்னு சொன்னதை பார்த்து விழுந்தார்கள் அப்படின்னு போட்டிருக்கு. அவரை கைது பண்ண வேண்டிய வீரர்கள் விழுந்து கிடந்தார்கள் அப்படின்னு போட்டிருக்கு. அதே மாதிரி மோசே வந்து உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவரு உடனே மோசே நீங்க
பார்வோன் இடத்துல சொன்ன நான் என்ன சொல்றது, நீங்க யாருன்னு கேட்பாங்களே அப்படின்னா, ஐ ஆம் த டைம் அப்படின்னு சொல்றாரு. இருக்கிறவரா இருக்கிறேன் அவர் அனுப்பினார் என்று சொல்ல அப்படின்னு சொல்றார். அந்த வார்த்தைகள் வந்து ஒரு பயங்கரமான வார்த்தைகள். ஆண்டவரை பார்த்து நீங்க யாரு அப்படின்னு நம்ம கேட்டா அப்படிதான் பதில் வரும், ஐ ஆம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்வார். அதே மனிதனாகி என்னை பார்த்தவர் நீ யாருன்னா நான் என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க, எனக்கு என்ன விலாசம் இருக்கிறது இந்த உலகத்துல இல்லையா. தேவன் வந்து என்னை பார்த்து நீ யாருப்பா, என்ன இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிற, என்னையே சேலஞ்ச் பண்ற நீ அப்படின்னுட்டு அவர் கேட்டா நான் என்ன பதில் சொல்ல முடியும் சொல்லுங்க. நீ யாரு இப்படி எல்லாம் பேசுறதுக்கு அப்படின்னு கேட்டா, நானே வெந்து வேதனையில இருக்கிறேன், என்னை பார்த்து இவர் இப்படி கேட்கிறாரு அப்படின்னா, இந்த இந்த வார்த்தைகள் வந்து அன்பின் அது மிதமிஞ்சிய அன்பு இல்லையா. ஆண்டவர் யோபுவை அவர் வந்து நம்ம வந்து யோபு வந்து ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும் இல்லையா. இந்த உலகத்துல வந்து நம்ம சந்தோஷமான ஒரு விஷயம், நம்ம வாழ்க்கையில நடக்கிற எல்லா காரியத்தையும் அவரை இரட்சகர் மீட்பர் நம் மேல் அவர் நேசம் வைத்து இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வதுதான். அதுல நமக்கு சம்பவங்கள் நடக்கிறது, பல்வேறு பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில எதிர்கொள்கிறோம், அதை அறிந்து கொள்வதற்கு தான், அவ்வளவுதான். அப்போ நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ணணும், என்ன ஃபோக்கஸ் பண்ண அவர் சொல்றத ஃபோக்கஸ் பண்ணும். என்ன அவர் சொல்றாரு, வரிசையா சொல்றாரு, தான் வந்து எல்லாவற்றையும் கண்ட்ரோல் பண்றேன் அப்படின்றாரு, எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்றாரு. நீ எல்லாம் எல்லாம் இது வரைக்கும் எல்லாத்தையும் உலகத்துல நடக்கிற காரியங்கள் எல்லாம் எனக்கு நீ தான் கத்து கொடுத்தியா, எல்லாம் எப்படி எல்லாம் பண்ணணும்னு நீ தான் சொன்னியா எனக்கு, நீ ஏதாவது நான் பண்ணும்போது கூட இருந்தியா, நீ வந்து என்ன இப்படி எல்லாம் கேள்வி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு அவர் சொல்றார். அதுக்கு என்ன அர்த்தம்னா, அவருடைய வல்லமைக்கு அளவே இல்லை, எல்லாவற்றையும் அவர் திருப்ப முடியும், எல்லாவற்றையும் சரி செய்ய முடியும், எல்லாவற்றையும் திரும்ப தர முடியும். அதாவது ஹோப்லெஸ்னஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை அவரிடத்துல இல்லை, நம்பிக்கையற்ற தன்மை அவரிடத்துல இல்லை, அவர் நம்பிக்கையின் உருவாகமா இருக்கிறார். இந்த நிலைமையிலும் நம்பிக்கை, அதனாலதான் அவர் சொல்றாரு அந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்லை, என்னால் முடியாத காரியம் ஒன்றுமே, நான் வந்து கர்த்தர் அப்படியே வசனம் இருக்கு, நான் கர்த்தர் என்னால் கூடாத காரியங்கள் ஒன்றுண்டோ அப்படின்னு கேட்கிறார். அதுதான் வந்து அவர் ரொம்ப விலாவரியாய் பேசினதுனால அவர் நம்ம நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விலாவரியான ஒரு பெரிய பதில் அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். எல்லாம் டீட்டெயிலா நம்ம வந்து உங்களுக்கு நேரம் இருக்கும்போது இந்த வீக்கெண்ட்ல இந்த வார்த்தைகளை உட்கார்ந்து யோசிங்க, தியானிங்க, ஒவ்வொன்றையும் எதுக்காக வந்து ஸ்பெசிபிக்கா அந்த எக்ஸாம்பிள் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு இடத்துல இம்மட்டும் வந்தாய் இனிமேல் வராதேன்னு நான் கட்டளை கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு இடத்துல என்ன சொல்றாருன்னா, அந்த சமுத்திரங்களின் அமளிகளை நான் அடக்கினேன் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு இடத்துல மேகங்களை ஆடைகள் மாதிரி நான் ஒடுத்து விட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஒவ்வொரு காரியமும் வந்து அவர் சொல்லும் போது உட்கார்ந்து நீங்க வந்து கனெக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு பாருங்க. நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய வல்லமையாய் அவர் கொடுக்கும் அந்த சிறு சிறு காரியங்கள், அவர் கொடுக்கும் அந்த எடுத்துக்காட்டுகள், நம்முடைய வாழ்க்கையில இப்ப நம்ம நடந்து கொண்டிருக்கும் பிரச்சனைகளுக்கு இது எந்த விதத்துல பதில் அளிக்கக்கூடியதா இருக்கும் அப்படின்னு யோசிங்க. நம்ம எல்லாரும் பிரச்சனைகளுக்குள்ளதான் இருக்கோம், யாரும் எல்லா நேரத்திலும் என்ன எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கு அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. நமக்கு சிறிய பிரச்சனை சில பேருக்கு இருக்கு, சில பேருக்கு வந்து பெரிய பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை இருந்தாலும் அவர் எல்லாவற்றையும் பார்க்க வல்லவராய் இருக்கிறார், எல்லாவற்றையும் சரி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அதுதான் வந்து அவருடைய பதில். என்ன பதில் நம்ம நினைக்கிறோம், ரொம்ப சந்தோஷமாய் கண்ணீர் மல்க, நெஞ்சு தழுதழுக்க, நம்மை கட்டி பிடித்து கொண்டு கண்ணீர் விட்டு அழுவார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படிலாம் இல்லை. மிகுந்த கூட்டத்திலே மரியாளும் யோசேப்பும் அவரை தொலைத்து விடுகிறார்கள், அப்போ அவர் காணாமல் போய் விடுகிறார் இல்லையா. உடனே மரியாளுக்கு பயங்கர கஷ்டம், ஐயோ பிள்ளை எங்க போச்சோ, யாராவது கூட்டிட்டு போயிட்டாங்களோ, யாராவது எடுத்துட்டு போயிட்டாங்களோ அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் எல்லா இடங்களிலும் அங்க இங்க அந்த கூட்டத்துல அங்க எங்க போய் எங்கெல்லாம் கேக்குறாங்க.
எங்கேயுமே இல்லை அவர். அப்புறம் பார்த்தா தேவாலயத்திலே எல்லாரோடும் அவர் தர்க்கிக்கிறவராய் இருந்தார் அப்படின்னு வேதத்துல போட்டிருக்கு. உடனே நம்ம என்ன நினைக்கிறோம், இவங்க போய் மகனே நீ எப்படி இப்படி எங்களை என்னை விட்டுட்டு போலாம், பாரு நாங்க எவ்வளவு வேதனைப்பட்டோம், உன்னை காணாமல் நாங்கள் என்ன செஞ்சோம், பதறிவிட்டோம், உனக்கு என்ன நடந்ததோ என்று நாங்கள் நினைத்தோம் அப்படின்னு சொன்ன உடனே உடனே அவரு நம்ம பிள்ளைங்களாம் என்ன சொல்லும், என்ன மன்னிச்சுக்கங்கம்மா, சாரி நான் வந்து உங்களை இப்படி விட்டுட்டு வந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லல. அவர் என்ன சொல்றாரு, நீங்க யாருன்னு கேக்குறாரு, அதான் சொல்றாரு நீங்க யாரு அப்படின்ற இப்ப கேக்குறாரு இல்லையா, அதே மாதிரி அங்கேயும் கேக்குறாரு நீங்க யாரு என்ன தேடுறதுக்குன்றார். என் பிதாவுக்கு குறைய காரியங்களை நான் செய்யணும்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதுல இந்த வார்த்தைகள் எல்லாமே அடங்கி இருக்கிறது. மரியாதை இடத்துல பார்த்து முக்கியமா மரியாதை பார்த்து அவர் கேட்கிறார், உங்களுக்கு தெரியாதா இது நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாதா, யோசிங்க உட்கார்ந்து. நீங்க வேணா இதெல்லாம் இந்த 20 வசனம் படிச்சீங்க இல்லையா, இதெல்லாம் அவர் பேசுவதாக நீங்க கேளுங்க, கரெக்டா பொருந்தும், அந்த மாதிரிதான் பதில் இருக்கும். வேதனையிலே துடித்தவர்கள் யார், அங்க யோபு இங்க மரியாளும் யோசிப்போம் இல்லையா. வார்த்தைகள் என்ன பதில் வரணும், ஆறுதல் தான் வரணும் நியாயமா, ஆனா அப்படிலாம் வரமாட்டேங்குது. அவர் அவங்களை எஜுகேட் பண்றாரு, நான் உங்களை இதை வந்து இதை இதை வந்து நான் உங்களை நான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்கிறேன், நான் யாரு நீங்க யாருன்றதை யோசித்து பாருங்க அப்படின்றார். அதனாலதான் முதல்ல நீங்க யாரு நீ யாரு அப்படின்னு கேட்டாரு, அப்புறம் நான் யாரு அப்படின்னு அவர் சொல்றாரு. இதை நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதும் தியானிக்க வேண்டும், நாம் யார் அவர் யார் என்பதை. அவரால் எல்லாம் கூடும். எது இந்த உலகத்துல நிரந்தரம், எது நிரந்தரம்னா அவர் வல்லமையானவர், அதுதான் நிரந்தரம். மற்றதெல்லாம் வரும் போகும், என் துன்பங்கள் வரும் போயிடும், அவர் மட்டும் எப்பொழுதும் நீண்ட ஆயுள் உள்ளவராய் மகா வல்லமை உள்ளவராய் எல்லா நேரத்திலும் எல்லாவற்றையும் திருப்பி தரக்கூடியவராய் எல்லாவற்றையும் நமக்கு உதவி செய்கிறவராய் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் ஆசீர்வதித்து அசத்துகிறவராய் எல்லாமுமாய் உடையவராய் அவர் இருக்கிறார், இருந்து கொண்டிருக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். நல்ல ஆண்டவரே இந்த வசனங்களுக்காய் நன்றி சுவாமி. எங்களுடைய நிலைமையில இது நாங்க யோசிப்பது கடினமா இருக்கு சுவாமி, இதை ஏற்றுக்கொள்வது கூட சில சமயத்துல எங்களுக்கு கடினமா இருக்கு, ஆனாலும் இதை ஏற்றுக்கொள்ளும்படியாய் உங்களுடைய பரிசுத்த ஆவியானவரை நீர் எங்களுக்கு தர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். உம்மால் எல்லாம் கூடும் சுவாமி, எங்களுடைய வாழ்க்கை எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே கேட்க நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஆமென்.